ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேவிக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டார்டர் தாங்க. அதான் பசங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். நார்மலாக வந்து நம்ம எக்கில் ஆம்லேட் இல்லை குழம்பு பிரியாணி அப்படி தான் செய்வோம். அது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பசங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம். இப்போ வாங்க, தேவையான பொருட்களை பார்க்கலாம். மூணு முட்டை எடுத்துக்கோங்க. மூணு முட்டைக்கு ரெண்டு மீடியம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ரெண்டு தக்காளி, அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மூணு முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா உடச்சி ஊற்றிட்டு அடுத்ததை நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேரட், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததை நம்ம மசாலாக்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆம்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பொடி, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன். அடுத்ததாக கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுத்ததான் குழி பணியார அந்த கல் எடுத்து வச்சுக்கலாம். ஹீட் ஆனதும் எல்லாத்தையும் ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சர் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுது. இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஃபோர்க்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம ஈஸியாக திருப்பலாம். திருப்பி இது மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான ஒரு எக் மஃபின் ரெடிங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு, நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நம்ம இதில் க்ரீன் சில்லிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படின்றதுனால அவங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எக்கில் நார்மலாக ஆம்லேட், ஆஃப் ஆயில் இது மாதிரி போட்டு கொடுக்காம இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.